ஹாய், வெல்கம் டு விமலா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா, டீ நகரில் ஸ்ட்ரீட் ஷாப்பிங்கு இந்த ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா, மொறு மொறுன்ட்டு ஒரு 4 சமோசா 10 ரூபானா அது மாதிரி கொடுப்பாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு யாருக்காவது பிடிக்கும்னு சொன்னால் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அது வெறும் வெங்காயத்தை வச்சு சின்ன குட்டி சமோசா, அதை தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ ரொம்ப நல்லா வந்திருந்தது. சில தப்பு ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன், சில தப்பு அதை நீங்கள் பண்ணாமல் இருக்கிறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு 250 கிராம் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 பீஸ் வருது. நீங்கள் இன்னும் அதிகமாக இருந்தால் கூட 500 கிராம் போட்டுக்கலாம். ரொம்ப நான் வந்து ராகாஸ் மைதா மாவு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த மைதா வேணால் எடுத்துக்கலாம். மைதாவில் நான் கோதுமையிலேயே செய்யலாம், ஆனால் கோதுமையில் செய்கிறதோட மைதாவில் செஞ்சால் இன்னும் டேஸ்ட் அதிகம். நம்ம அந்த டீ நகரில் கிடைக்கிற மாதிரியே அதே டேஸ்ட்டு கிடைக்கும். இல்லைனா பார்த்தீங்கன்னா அந்த டேஸ்ட்டே மாறும் கோதுமையில். நான் கேக்கே வந்து கோதுமையில் பண்ணதுக்கும் ரெண்டு டிஃப்ரென்ஸும் பண்ணி பார்த்துருக்கேன். கோதுமையிலேயே பண்ணி பார்த்துருக்கேன், மைதாலேயும் பண்ணி பார்த்துருக்கேன். மைதாவில் தான் அந்த டேஸ்ட்டு கரெக்டாக வருது, கோதுமையில் அந்த கோதுமை வாசனை கொஞ்சோண்டு வருது. இதை நல்லா பிசைஞ்சிக்கோங்க. எவ்வளோ சப்பாத்தி மாவு மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா பிசைஞ்சிட்டு கடைசியாக ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. எவ்வளோ நல்லா பிசைய முடியுமோ அவ்வளோ நல்லா பிசைஞ்சிட்டு கண்டிப்பாக 30 நிமிஷம் ஊற வைங்க. இப்போ மதியமே லஞ்சு செஞ்சுட்டு நீங்கள் ஊற வச்சுட்டு கூட அது எவ்வளோ நேரம் வேணால் எக்ஸ்டென்ட் ஊறலாம். நான் அப்படி தான் பண்ணேன். லஞ்சு செய்யும் போதே அதை பிசைஞ்சி வச்சுட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 4:30 ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப ஈஸியாக இருந்தது. அந்த மாதிரி இது வந்து என் பையன்தான் ஷூட் பண்ணால். வெங்காயம் வந்து நீள நீளமாக கட் பண்ணிக்கணும். வெறும் மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் காரமாகவே இருந்தாவே டேஸ்ட்டாக தான் இருக்குது. நீங்கள் வந்து நான் இதில் ஒரு ஸ்பூன் போட்டிருப்பேன். ரெண்டு வெங்காயம், சின்ன வெங்காயம் ரெண்டு, நீங்கள் பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒன்றே போதும். அதில் வந்து வெங்காயம், உப்பு, வெறும் மிளகாத்தூள் அவ்வளோதான். நல்லா பிரட்டி வச்சுக்கிட்டேன். வதக்கலை கொள்ளலை ரொம்ப ஈஸிங்க. இது வதக்காமலே அதை பிரட்டி வச்சுக்கிட்டோம். அப்புறம் இந்த மாவு ஊர்ன மாவை நான் வந்து இதில் திரட்டினேன். எனக்கு ஓட்டம் வரல, ஆனால் நான் சப்பாத்தி கல்லிலே நல்லா திரட்டிக்கலான்னு சொல்லிட்டு மறுபடியும் உருட்டிட்டு சப்பாத்தி கல்லில் திரட்டினேன். எவ்வளோ மெலிசாக திரட்ட முடியுமோ அவ்வளோ மெலிசாக திரட்டிக்கோங்க. திரட்டுறதுல தான் இருக்குது. நீங்கள் எவ்வளோ மெலிசாக உங்களுக்கு அது கிழியவும் கூடாது. நல்லா பார்த்திங்கன்னா எவ்வளோ நல்லா திரட்ட முடியுமோ திரட்டிட்டு மேக்ஸிமம் ரவுண்ட் ஷேப் நல்லா அழகாக வந்துச்சுன்னா உங்களுக்கு ஷேப் அழகாக வரும். இந்த மாதிரி நல்லா ஒரு எவ்வளோ தேய்க்க முடியுமோ தேய்ச்சிக்கோங்க. நான் எவ்வளோ மெலிசாக திரட்டிகிட்டே வரேன் பாருங்கள். அவ்வளோ நேரம் திரட்டணும். இந்த எவ்வளோ மெலிசாக திரட்ட முடியுமோ அவ்வளோ மெலிசாக திரட்டிட்டு நீங்கள் வந்து ஒரு தோசை கல்லில் நீங்கள் லைட்டாக ஒரு 2 நிமிஷம் சூடு திருப்பி திருப்பி போட்டால் தான் நம்மளுக்கு வந்து அது ஈஸியாக வரும். கட் பண்ணி நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். எனக்கு முக்கால்வாசி ரொம்ப ரவுண்டாக வரல, எல்லாமே இந்த மாதிரி ஷேப்பில் தான் வந்தது. இதையே நான் வந்து ஸ்கொயராக கட் பண்ணிக்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து கல்லில் சூடு பண்ணிவிட்டு இது பண்ணேன். நீங்கள் இதை சூடு பண்ணுறதுக்கு முன்னாடியே கட் பண்ணிவிட்டு சூடு பண்ணிங்கன்னா இன்னும் பெஸ்ட்டு. அதுதான் நான் முதல்ல தப்பு செஞ்சது. நீங்கள் வந்து நல்லா இந்த ஷேப் இப்போ நான் கட் பண்ணுற ஷேப் மாதிரி நீங்கள் கட் பண்ணிவிட்டு இது மாதிரி கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தோசைக்கல்லில் சூடு பண்ணணும். இப்போ நான் அந்த சைட்லலாம் கட் பண்ணேன் பார்த்தீங்களா, அந்த சைடில் கட் பண்ணது எல்லாமே நான் திருப்பி யூஸ் பண்ண முடியாது. இதுவே நான் வந்து அந்த கட் பண்ணதை மட்டும் போட்டுட்டு ஷேப்பை மட்டும் சூடு பண்ணிவிட்டு இந்த சைடில் கட் பண்ணுற பீஸ் எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் மறுபடியும் பிசைஞ்சி இன்னொரு சமோசாவும் செஞ்சுருக்கலாம். அதை தான் நான் வந்து சுட்டு எடுத்துகிட்டு இப்போ கட் பண்ண பீஸ்லாம் வேஸ்ட்டாக தான் போச்சு. இந்த அளவுக்கு நல்லா ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை ரெண்டாக வெட்டிக்கணும். இப்போ வெட்டுற பாருங்கள், அது மாதிரி ரெண்டாக வெட்டிக்கணும். இதான் இதிலே தான் நம்ம வந்து சமோசா ஷீட்டு வந்து இப்போ பாருங்கள் 12 ஷீட்டு எனக்கு ஷீட் வந்து சூடு பண்ணது ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து ஒரு ஸ்பூன் மைதா, அதை நல்லா ஒரு பேஸ்ட்டு மாதிரி ஆக்கிக்கோங்க, ஒரு கம்மு பேஸ்ட்டு மாதிரி ஆக்கிக்கோங்க. இப்போ நான் மடிக்கிறேன் பாருங்கள், இந்த சைடு ஒரு கார்னர், அந்த சைடு ஒரு கார்னர். இதுவே நீங்கள் பெருசாக செஞ்சுருந்தீங்கன்னா ஒரு
பெரிய சமோசா கிடையாது, இது வந்து குட்டி சமோசா ரோட்லலாம் விற்கும் பார்த்தீங்களா, அதுதான் இந்த சைடு ஒரு கார்னர் அந்த சைடு ஒரு கார்னர் மடிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும். இப்போ பாருங்கள் எனக்கு முக்கோணமாக வந்துருச்சு, அது கீழே நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா ஹோல் இருக்காது கீழே நான் சொல்கிறது. இப்போ நம்ம வெங்காயம் உப்பு வெறும் மிளகாத்தூள் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து இது உள்ளே வச்சுக்கணும். இது உள்ளே எவ்வளோ வைக்க முடியுமோ அவ்வளோ ஸ்டஃபிங் வச்சுக்கலாம் நீங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க, சிம்பிள் அண்ட் ஈஸி. நம்ம வந்து இதை டெய்லி கூட, சாரி டெய்லின்னு சொல்ல வீக்லி ஒன் டேஸ் கூட நம்ம பசங்களுக்கு சமோசா பிடிக்குன்னா இதை யூஸ் இது பண்ணலாம். உங்களுக்கு ஹெல்த்தியாக இல்லைனா கோதுமையிலையும் பண்ணலாம், ஆனால் அது டிஃப்ரெண்ட்டாக தாங்க இருக்குது. இது இது வந்து இதில் பண்ணுறது சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இந்த குழியான கடாய் எடுத்துக்கோங்க, நான் எப்போயுமே அதான் சொல்லுவேன். அப்போ தான் அது ரெண்டு பக்கமும் வேவும். என்கிட்ட வந்து இப்போ குழியாக இருக்கிறது வந்து அலுமினியம் தான் இருக்குது, கூடிய சீக்கிரத்தில் மாற்றிடுவேன். அதை சுடுறதுக்கு எனக்கே ஒரு மாதிரியாக தான் இருந்தது. இதெல்லாம் நான் ஷேப் பண்ணி வச்சுட்டே இருந்தேன், அது பக்கம் இந்த பக்கம் ஸ்லிம்மில் வச்சு போட்டுகிட்டே இருந்தேன். சூப்பராக எம்மியான ஈவினிங் ஸ்நாக்ஸு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. என் பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.